வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை பற்றித்தான். இன்று பரவலாக, பரவலாக என்று சொல்வதை விட முழுமையாக, கோடிக்கணக்கான மக்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் எதைவென்று சொன்னால் ரீஃபண்ட் ஆயில், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் என்று சொல்லுகிறார்கள். உண்மையாக சுத்திகரிக்கப்பட்டது தான். அது எதிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டது என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்திலே அதிகமாக சாப்பிட்ட நம் முன்னோர்கள் எண்ணெய் என்ன? கடலெண்ணெய், நல்லெண்ணெய். கடலெண்ணெய் கடலையில் இருந்து எடுப்பதால் அதை கடலெண்ணெய் என்று வைத்தார்கள். நல்லெண்ணெய் என்று எள் எண்ணெயை நல் எண்ணெய் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, அந்த எள்ளிலிருந்து பிரிக்கக்கூடிய எண்ணெய் நன்மையை செய்யக்கூடியது, அதனாலேயே அதற்கு நல்லெண்ணெய் அப்படி என்ற ஒரு பெயர் வைச்சாங்க முன்னோர்கள். ஆனால் நம் பாரம்பரியத்தை அழிக்கின்ற நோக்கத்தில் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் மக்களுடைய நினைவேலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வேலைகளை, மக்கள் விளம்பரத்தை மட்டுமே நம்புவார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்த உண்மை. மக்கள் இன்று டிவிகளிலும் வலைதளங்களிலும் மூழ்கி கிடக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் பயன்படுத்தக்கூடிய ஆயுளை குறைத்தால் ஆயுள் கூடும் என்று சொல்லுவார். அப்ப நம்ம என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறோம் என்று பார்த்தோமேனால், சூரியகாந்தி எண்ணெய். நம் நாட்டில் அதிகமாக ஏதோ ஒரு மாநிலங்களில் மட்டும்தான் அதை பயிர் வைக்கிறார்கள். அதை நாம் எப்படியெல்லாம் அதிலிருந்து ஏற்கக்கூடிய எண்ணெய்கள் எதர் வரைக்கும் பயன்படுத்துவோம் என்று பார்த்தால் கம்மியாகத்தான் இருக்கும். அந்த அளவிற்கு ஒரு ஒரு அதிக அளவில் அதை பயன்படுத்த இயலாது. விவசாயம் கம்மிதான். ஆனால் சூரியகாந்தி எண்ணெயை நாம் நேரடியாக எடுத்து அதை நாம் செக்கில் இட்டு எண்ணெயாக எடுத்து நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோமா? இல்லை. ஏதோ ஒரு பெயரை வைத்து, விதவிதமாக பெயரை வைத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம் மீது திணிக்கிறார்கள். இது ஒரு நிசப்தமான உண்மை. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம் மீது திணிக்கக்கூடிய விஷயம் என்ன? அந்த திணிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே, நம் கடலெண்ணெயை மறந்துவிட்டோம், நல்லெண்ணெயை மறந்துவிட்டோம். நம் மூளையை மழுங்கடிக்கக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது நம்ப முடிகிறதா? குருட் ஆயில் என்று சொல்லக்கூடிய பெட்ரோலிய பொருளிலிருந்து ஒரு ஆயில் பிரித்தெடுத்து அதிலே ப்ரெசர்வேட்டிவ் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல்களை சேர்த்து நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக ஒரு எண்ணெயை வானலில் இட்டு அது அப்பளம் பொறித்தாலும் சரி, வடை பொறித்தாலும் சரி, அந்த எண்ணெயினுடைய நிறம் மாற வேண்டும். ஆனால் அந்த எண்ணெயில் நாம் அப்பளம் பொறித்தாலும் வடை பொறித்தாலும் அந்த நிறம் மாறாத காரணம் என்ன? அதிலே சேர்க்கக்கூடிய அதீத கெமிக்கல்கள், இதெல்லாம் எதை பாதிக்கிறது என்று சொன்னால், இன்று 5 வயது குழந்தைக்கு கூட சுகர் வருகிறது. சர்க்கரை வியாதி வருவதற்கு முக்கிய காரணம் இதுவும் ஒன்று. இதெல்லாம் பணக்கார வியாதியாக ஒரு காலத்தில் இருந்தது. இன்று இது ஏழைக்கு கூட, எளிமையாக ஏழைகளுக்கு கூட இது வருவதற்கு காரணமே இந்த இது போன்ற பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம். நாம் அதிகமாக விளம்பரங்களை நம்புகிறோம், போலி விளம்பரங்களை நம்புகிறோம். இந்த விளம்பரங்களை நம்பி அதிலே கொலஸ்ட்ரால் இல்லை, அதை இதயத்துக்கு நல்லது, இது அதுக்கு நல்லது, இதுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே சொல்லி 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 நான் நம்பி நம் வாழ்க்கையை இழந்தது தான் மிச்சம். அந்த வாழ்க்கையை இழந்து விட்டு நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லெண்ணெய் தேவையா, கடலெண்ணெய் தேவையா? அதிலே கொழுப்பு அதிகமாக இருக்கிறது, அதை சாப்பிட்டால் உடலுக்கு கேடு, நம் உடனடியாக நம்ம ஆயுசு முடிஞ்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விளம்பரங்கள். நம் பாரம்பரியத்தை அழிக்கின்ற நோக்கம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம் பாரம்பரியத்தை நாம் கடைபிடிக்காமல் பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் பாதை மாறி சென்றோமோ அப்பொழுதே நமக்கு நோய் வந்துவிட்டது. பாரம்பரிய பாதை என்ற அந்த பாதையை விட்டு நாம் நாகரிகம் என்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். பாரம்பரியத்தை மறந்துவிட்டோம். பாரம்பரிய பாதையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாருங்கள். அந்த எண்ணெய் எந்த எண்ணெய் சொல்று விளம்பரம் கொடுக்கிறார்கள் அதையெல்லாம் மறந்து விடுங்கள்.
அது மோசமான உயிரை குடிக்கும் ரசாயனங்கள் அதிலே சேர்க்கப்படுகிறது. அதனால் இயற்கையான எண்ணெய்களை நீங்களே கடலையை வாங்கி ஒரு 5 கிலோ வாங்கி அது செக்கிலே இட்டு அது எண்ணெயாக நாம் வார்த்து எடுத்து வரலாம். எள்ளை வாங்கி ஒரு 5 கிலோ வாங்கி அதிலே எண்ணெயாக நாம் எடுத்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் உடலுக்கு நல்லது, நன்மை பயக்கும், ஆயிலை அதிகப்படுத்தும். ஆரோக்கியமாக நம்மாலும் 100 ஆண்டு காலம் வாழ 40 வருடம் கூட நம்மால் வாழ முடியாத நிலை என்று பார்த்தால் இதுவும் ஒரு காரணம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு பொருளையும் நாம் தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும். விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம். அவர்கள் லட்சக்கணக்கிலே போட்டு விளம்பரங்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே இது ஒரு ஏமாற்று வேலை இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். உண்மைக்கு விளம்பரம் கிடையாது. நன்றி.